இது ஒரு ஐடி நகரமாக இருந்தாலும் ரோடு ஃபுல்லாக ஒரே தண்ணி. ஸோ இயல்பு நிலை சுத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு. பார்க்கலாம், ஆஃபீஸ் போகிறவங்க நகர முடியல. ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ரஜு. ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, அதாவது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுபவம். அந்த அனுபவத்தை பல தருணங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக் கொடுத்த சென்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சென்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ரெண்டாயிரத்தி 2014 காலேஜெல்லாம் முடித்து வேலைக்காக சென்னை போன நாட்கள் அது. அப்போ வந்துட்டு சில பயங்கரமான சம்பவங்கள் மூலமாக வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நீ எதிர்கொள்ளணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த சென்னைக்காக தான் இந்த வீடியோ. ஓகேடா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன இந்த வீடியோக்கான தேவை அப்படின்னா, தேவை இருக்குங்க. இந்த ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் ரீசன்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிறத பார்த்தோம். என்ன அந்த ஃபார்வர்ட் மெசேஜில் இருக்குன்னா, இப்போ வந்து சென்னை வந்துட்டு கொஞ்சம் லோவாக இருக்குது, இன்ஃபெக்டடாக இருக்குது. ஸோ மைக்ரன்ஸ்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க, பட் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம், இது எங்கள் ஊர், திரும்பி வருவோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நண்பா, ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, நாங்கள் வந்து ஏன் சென்னை விட்டு போனோங்கிற டீடைல்டா சொல்றதுக்கு முன்னாடி இந்த போஸ்டை போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஒரு உரிமை, அதாவது ஒரு பாசத்தோட போட்டிருக்கீங்களோ அதே அளவுக்கு பாசம் எங்களுக்கும் இருக்கு. ஏன்னா நாங்களும் சென்னையில் உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சில கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு வந்துருங்க. வில் கண்டினியூ. இந்த சென்னை ஒன்றுங்கிற இடம், இது நான் ஆஃபீஸ் போக பயன்படுத்துகிற ஒரு அழகான ரோடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் ரோடு. இந்த பைபாஸ் ரோடே இல்லாமல் ஒரு தரைமட்டமாக இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற ஆறுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபுல் ஃப்ளோவில் ஒரு தரைமட்டமாக ஆகிருக்கு. இந்த ஏரி இன்னைக்கு பெய்கிற மழையிலையும் நாளைக்கு பெய்கிற மழையிலும் எப்போதும் உடையறதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது. ஆஃபீஸ் போகிறவங்க ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு சென்னை ஒன் பாதையை யூஸ் பண்ணாதீங்க, அந்த பக்கம் யூஸ் பண்ணாதீங்க, வீட்டிலே இருந்துங்க. சோறு ஹெலிகாப்டர் தான் தரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்க ஒரு முக்கியமான சாலையில் இருந்துருக்கோம். இப்போது நீங்கள் ரெண்டு பக்கமும் பாருங்கள், பயங்கரமான தண்ணி, வாழ்க்கையே வாழ முடியாத அளவுக்கான தண்ணி நீங்கள் பார்க்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா இவர் பேர் ஃபாசில், இவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ பார்த்துருப்பீங்க, அதாவது 2015 ஃப்ளட்டு, 2016 வர்தா புயல், 2017 ஜல்லிக்கட்டு, இவ்வளோ ஒரு வேறு லெவல் சம்பவங்கள் தருணங்கள் மூலமாக வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை வந்துட்டு எதிர்கொண்டு திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்த நம்ம சென்னையை எப்போவுமே மறக்கவே முடியாது. அதெல்லாம் ஓகேடா, நீ வந்து இந்த சிச்சுவேஷனில் ஏன் வந்து சென்னையை விட்டு போன அப்படிங்கிற மாதிரி சில பேர் மைண்டில் இருந்துச்சுன்னா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க நண்பா, முன்னாடி நம்ம அந்த ஃப்ளட்டு வர்தா புயல் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று நம்ம வந்து மீண்டு வர ஒரு மேட்ரு. பட் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து இதில் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வந்துட்டு சென்னையை விட்டு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க. இது ஒரு ரீசனாக இருந்தாலும் இன்னொரு மேட்ரு என்னென்னா, அதாவது 2 மாதமாக ஆல்ரெடி பிபிஓ, ஐடி ரெப்பு, மெடிக்கல் ரெப்பு, சேல்ஸ்மேனு, அது போக கட்டட தொழிலாளர்கள், டீ கடைக்காரங்க, ரோட்டில் கடை வச்சுருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பல பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு இழந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமை. அந்த ஒரு நிலைமையில் அவங்க சொந்த ஊரை தேடி போகிறது தான் ஒரு புத்திசாலித்தனம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்க அவங்க வேலை பார்ப்பாங்களா, இல்லை சமைச்சு சாப்பிடுவாங்களா, இதில் நைட் ஷிஃப்ட் வேறு, ரொட்டீன் வாழ்க்கையில் இருந்து பல மென்டல் ப்ரெஷரில் இருந்த அந்த ஒரு தருணத்தில் தான் இந்த இபாஸுங்கிற ஒரு மேட்ரு வந்துச்சு. அந்த இபாஸுங்கிற ஒரு மேட்ரை வாங்கி உள்ளூருக்கு வந்தால் உள்ளூரில் இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா, வாடா மாப்பிள்ள இப்போ தான் நம்ம ஊர் தெரிஞ்சிச்சா, என்ன உங்கள் ஊரில் வைரஸ் தொற்று அதிகமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம ஊருக்கு வந்து பரப்ப வந்துட்டியாங்கிற மாதிரி அவனை நோகடிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி சில போஸ்ட்டுகள் மூலமாகவும் அவங்க வருத்தப்பட வச்சுட்டு தான் இருக்கும். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க நண்பா, உங்களுக்கு எவ்வளோ சென்னை பிடிக்குமோ அதே அளவுக்கு எங்களுக்கும் சென்னை பிடிக்கும். ஏன்னா எங்களுக்கும் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு பெரிய மேட்ரை ரொம்ப நேச்சுரலான ஒரு மேட்ரை சம்பவம் மூலமாக கற்றுக் கொடுத்துருச்சு. மோரோவர் பசி அப்படிங்கிற ஒரு மேட்ரையும் எங்களுக்கு சென்னை கற்றுக் கொடுத்துருக்கு. ஏன்னா சில நேரங்களில் காசு இல்லாதப்போ டீயும் பப்ஸும் சாப்பிட்டும் வாழ்ந்துருக்கோம். காசு இருக்கிற நேரத்தில் காலையில் 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி 3 மணி பிரியாணியும் சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜாக வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஷார்ட் டைமில் கற்றுக் கொடுத்த சென்னையை எப்பவுமே மறக்க மாட்டோம், இங்கே வச்சுருக்கோம். அதாவது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சென்னை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கே உரிதான ஒரு அடையாளம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது போக சென்னையில் வாழ்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்னதான் வேற ஒரு சொந்த ஊர் இருந்தாலும் சென்னையும் ஒரு சொந்த ஊராக தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க, நம்மளை மாதிரி எங்களை மாதிரி. ஒரே ஒரு விஷயம், பல மேட்டரை வந்துட்டு வேறு லெவலாக ஹேண்டில் பண்ணி கம்பேக் கொடுத்த சென்னை இந்த ஒரு மேட்டர்லேயும் கம்பேக் கொடுத்து ஸ்ட்ராங்காக வருங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நாட் ஓன்லி சென்னை, உலகத்தில் இருக்க எல்லா ஊருமே கம்பேக் கொடுக்குங்கிறத ஸ்ட்ராங்காக நம்பலாம். சென்னைக்கு நாங்கள் எப்போவுமே சப்போர்ட் இங்கேருந்து கொடுப்போம். And we always stand with you, Chennai, at any cost. Be safe, be strong. Life la lame, set, fit.